ஆக்சுவலாக ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயலலிதா திரைப்படத்தை சன் டிவியில் வந்து நேற்று எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தீபாவளிக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சிருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்த ஜெயலலிதா திரைப்படத்தை பார்க்கும்போது இந்த குழந்தைகள் செஞ்ச அந்த இதை நம்ம பார்த்தோம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது இந்த 50 FS வந்து நம்ம இப்போ தலைவரை பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டம் என்ஜாய்மெண்ட் இருந்துச்சோ அதே கொண்டாட்டம் அதே அந்த உணர்ச்சிங்கிறது டிவியில் பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க செஞ்ச அந்த சில விஷயங்களை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. மெயினாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த போஸ்ட் கிளைம் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து அந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜீப்பிலேருந்து இறங்கி வர அந்த சீனு அப்படியே அந்த பாட்ஷாவை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி அந்த சீனுங்கிறது எல்லா தலைவர் ஃபேன்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீனு. அப்படியே வந்து பாட்ஷா படத்தை ரீக்ரியேட் பண்ணி வந்து வெறித்தனமாக இப்போவுமே எல்லா தலைவர் ஃபேன்ஸுமே இந்த ஒரு சீன் தாங்க அப்படியே வந்து தூக்கும், அப்படியே நம்மளாம் வந்து செம்ம இதுக்கு வந்து கொண்டு வரும், அப்படி நம்ம எல்லாரும் கூஸ் பம்ப்ஸ் ஆகும் அந்த ஒரு சீனில் எலைட்டு அப்படி எல்லாருமே சொல்கிற ஒரு சீன் அது. அந்த சீனுக்கு அந்த குழந்தைங்க கொடுத்த அந்த ரியாக்ஷன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அந்த சீன் வரும்போது. அந்த பையன்லாம் பாருங்களேன் துள்ளி குதிக்கிறான் அப்படியேட்டு. இப்போவுமே நம்ம சொல்கிறோம்ல, அப்போத்துலேருந்து இப்போ வரையுமே சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொன்னால் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லுங்கிற அந்த லைன் இப்போ வர அவருக்கு அந்த ஆப்டா இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில நபர்களுக்கு, ஒரு சில வடை ஹீரோக்களுக்கு அதெல்லாம் வந்து கனவு தான் சரிங்களா. அவனுங்க வடை சுட்டு அவனுங்க ஃபேன்ஸை வச்சு அவனுங்களே பல இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்லாம் போடுவாங்க. ஐ மீன் விஜய் சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் டைட்டில் போடுவாங்க, ஆனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு தேட்டர்லாம் போட்டாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு திருநெல்வேலியில் ஒரு தேட்டர்லாம் வந்து ஃபேன்ஸ் ஆர்காசம் அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு படம் ரிலீஸ் அப்போ போட்டானுங்க. லாஸ்ட் எல்லோரும் காரி துப்புனது தான் மிச்சோங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்போ வர காரி துப்பிட்டு தான் இருக்காங்க, அதுதான் நம்ம எத்தனை தடவை வந்து நினச்சாலும் அப்படி போட்டாலும் எல்லோரும் காரி தான் துப்புறாங்க, மக்கள் நம்மளை காரி தான் துப்புவாங்கிறத தெரிஞ்சு தான் லாஸ்ட்டாக ஒரு மேடையில் வந்து வட நடிகரே வந்து ஒத்துக்கிட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நேற்றுலாம் செம வடை சுட்டாங்க 25வது நாள்னு சொல்லிட்டு அப்படி இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு வடை சுட்டாங்க. ப்ரொடக்ஷன் நம்ம பெரிய வடை லீடர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே வந்து சுட்டார். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் காமெடியாக நினச்சி சிரிச்சுட்டு போய்கிட்டே தான் இருக்கணும், என்ன சொல்கிறது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.